இல்லை உபேந்திர குமார் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. நோயின்றி வாழ ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அந்த வழி என்ன என்பதை பற்றி வீடியோக்குள்ளே வாங்க. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக நாமெல்லாம் இன்றைக்கி ஒரு மருத்துவருடைய வேலை என்ன அப்படின்னா, நோய் தடுக்கும் வழிமுறையை கற்றுக் கொடுப்பவர் தான் உண்மையான மருத்துவர். இன்றைக்கி நாம் நோய்களோடையும் மருந்துகளோடு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மருந்து சாப்பிடுவது ரொம்ப எளிமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் குணமாகாது. ஆனால் என்னென்னா, மருந்தே இல்லாமல் குணப்படுத்துவது எளிமை, ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து ரொம்ப ஈஸியானது. ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நமக்கு நான் சொல்லித்தர விஷயம். ஒன்று, எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, மருத்துவத்தில் தீர்வு தேடுறாங்க. தீர்வு கிடைக்காதுங்க. அடிப்படை என்ன நோய்க்கான காரணங்கள், அதை சரிப்படுத்தாமல் நீங்கள் தீர்வை மட்டும்தான் தேடுறீங்க. ஒரு தலைவலிச்சிச்சுன்னா தீர்வை தேடுறீங்க, உடனே தலைவலி மாத்திரை போடுறீங்க, உடனே தலைவலி சரியாயிடுது. பட் அந்த தலைவலிக்கான காரணம் என்ன, அதை எவ்வாறு சரி செய்வது, அப்போவாறு சரி செய்யும்போது அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிடறீங்க. அந்த வழியைத்தாங்க நாம் சொல்கிறோம். இப்போ அந்த வழினா என்ன? இப்போ நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், நம்மளுடைய நாக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சுவைகளை அறியக்கூடியது நம்ம நாக்கு தான். இப்போ ஒரு குழந்தைங்கெல்லாம் பல்பம் சாப்பிடும் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தைங்க மண் சாப்பிடும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும், ஒருத்தர் இனிப்பு சாப்பிடுவார் அதிகமாக, ஒருத்தர் துவர்ப்பு சாப்பிடுவார், ஒருத்தர் காரமாக சாப்பிடுவார், ஒருத்தர் புளிப்பாக சாப்பிடுவார். இந்த உடலுக்கு ஏற்றாற் போல் அவருக்கு உடலுக்கு என்ன தேவையோ அதை அந்த நாக்கு மூலம் அறிந்து, அதன் மூலம் நமக்கு அந்த தேவையை அறிந்து, அந்த நாக்கு நமக்கு விருப்பப்படுற உணவை தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு மண் சாப்பிடுது அப்படின்னா, தாதுக்கள் ரத்தத்திலேயோ உடம்புலேயோ குறைவாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அப்போ அந்த மண்ணை சாப்பிட்றதுனால அந்த மண்ணில் இருக்கிற தாதுக்கள்லாம் தன்னுடைய உடலுக்கு தேவை என்பதை தன்னுடைய நாக்கு அது விருப்பப்படுறதுனால தான் அதனால தான் நாக்கு விரும்பக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, பல்பத்தில் என்ன இருக்கும்னா, கால்சியம் இருக்குது. யாருக்கெல்லாம் கால்சியம் குறைபாடாக இருக்கோ அதுபோல் இந்த உணவு மூலம் உடல் எடுத்துக்கொள்கிறோம். பொதுவாக நம்ம நாக்கு ஒரு விருப்பப்படுறதுக்கு முன்னாடியே முதல்ல நமக்கு அறிவுறுத்துறதே நம்மளுடைய மூக்கு தான். அந்த வாசனை மூலம் நமக்கு முதல்ல நம் நாக்குடைய தூண்டுதல் ஏற்பட்டு அந்த சுவைகள் வந்து நமக்கு விருப்பமாக அமைகிறது. இந்த உடல் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் நாம் ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா, மருத்துவம் அறிவியலை பற்றி பேசலாமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. மருத்துவ அரசியலை பேசலாமான்னு நிறைய பேசலாம். இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவில் வண்ணங்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணில் பார்த்தோன்னே அந்த வண்ணங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம கண் சொல்லும் முதல் முதல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு சொல்லும், அதில் வந்து எசன்ஸ் நிறைய வாசனைகளை தீர்த்துருப்பாங்க. அது எல்லாமே செயற்கை தான். உடனே நம்ம மூக்கு நமக்கு உணர்த்தும் அந்த சுவைகளில். அடுத்து நம்ம நாக்கில் வைக்கும்போது நல்லா சுவை அதிகமாக இருக்கும். ஒரு நம்ம வீட்டில் ஒரு பொருள் வச்சுருப்போம், உணவுப் பொருளை, அந்த பொருள் பார்த்திங்கன்னா கெட்டு போச்சுன்னா கண் முதல் முதல் சொல்லும், இந்த உணவு கெட்டுருச்சு. அடுத்து மூக்கு சொல்லும், இது வாசனை வேறு மாதிரி வருது, சாப்பிடாதீங்க. நாக்கில் வைக்கும்போதே குமட்டல் வரும். இது இயல்பாகவே நம்மளுடைய ஜீன்லேயே பதிக்கப்பட்ட ஒரு நாணம் அறிவு. இன்றைக்கி இதே அறிவு எப்படின்னா மறைக்கப்பட்டு விட்டது. கண்களை பார்க்கக்கூடியதெல்லாம் நல்லா பொருளாக நமக்கு இந்த விளம்பரங்கள் வாயிலாக நமக்கு காட்டப்பட்டு அது பதிவு பண்ணப்பட்டது. அதனால தான் குழந்தைகள் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவுகள் தான் இன்றைக்கி பெரு நோய்களுக்கு மிக முக்கிய காரணங்கள். இன்றைக்கி பாருங்களேன், குழந்தைங்க பிறந்தோன்னே, நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டிலலாம் பர்த்டேன்னா என்னன்னு தெரியாது. பொதுவாக யாருமே பர்த்டே கொண்டாடி நான் பார்த்ததில்லை. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயுமே பிறந்த குழந்தைக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு திருமண விழாவை விட ரொம்ப ஒரு சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு விழாவாக மாறிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி பர்த்டே. அதில் கேக்கு தயார் பண்ணக்கூடிய பாருங்களேன், எத்தனையோ வகையான எவ்வளோ டிசைன் பண்ணப்பட்டு அந்த டிசைனிங் அனைத்துமே வண்ணங்கள். அந்த வண்ணங்கள் எங்கேருந்து தயார்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க முழுக்க
நிலக்கரி தார்லேருந்து எடுக்கப்பட்டு அந்த ரசாயனங்களை தான் நம்ம வந்து அதில் அந்த வண்ணங்களில் புகுத்தப்படுகிறது. அந்த வண்ணங்கள் புகுத்தப்பட்ட அந்த உணவுகளை நம்ம குழந்தைகள் கொடுக்கும்போது அந்த சுவை மூட்டுகள் அந்த உண்மையான இயற்கையான தன்மையில் உள்ள இருக்க சுவைகளை மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கொள்ளும். சுவையற்ற ஒரு இயற்கை இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய செயற்கை அனைத்துமே அந்த வண்ணங்கள் முதல்ல நம் நாக்கில் அது சுவையையும் சேர்த்து சிரிக்கக்கூடிய சக்தியை இழந்துடுது. அப்போ நாக்கில் சிரிக்கக்கூடிய சுவை இழந்தோன்னா வயிற்றிலையும் அது சிரிக்கக்கூடிய தன்மையை இழந்துடுது. அப்போ அந்த பொருள் என்னவா உடலில் மாறும் அப்படின்னா உடலுக்கு நோயாக தோற்றுவிக்கப்படுகிறது. நோய் வரக்கூடிய வழியே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். இதெல்லாம் எப்படிங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்தது அப்படின்னா, ஸோ அதுதான் மறைமுகமாக நம்ம உணவு மீது திணிக்கப்பட்டு நம்ம ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அதன் மூலமே நோயை உருவாக்கப்பட்டு அதன் மூலமே மருந்துகளை விற்பனைக்கு ஒவ்வொரு கஸ்டமர்களை உருவாக்கினாங்க. இதை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. நோய் வந்தால் அந்த நோய்க்கு தீர்வு காண்றமே தவிர அந்த நோய் வந்த வழியை எவ்வாறு தடுப்பது அப்படின்றத பற்றி இன்ன வரைக்கும் நமக்கு அந்த ஞானம் இல்லை. அதை பற்றி யோசிப்பது இல்லை, சிந்திப்பது இல்லை. அதேமாதிரி பாருங்களேன், நம்ம ஒரு நாட்டுக்கோழி சாப்பிடுவோம், ஒரு ரொம்ப அற்புதமானது. அதுவும் இந்த மழை காலங்கள்லாம் சூப்பு வச்சு கொடுப்பாங்க, மிளகு போட்டு நிறைய மஞ்சத்தூள் போட்டு இயற்கையாக இந்த மாதிரி கொடுக்கும்போது அது இயல்பான சூடுகள் சீக்கிரமாக அந்த சளி கழிவுகள்லாம் வெளியேறும். அப்போ அது வந்து இயற்கையாக என்ன பண்ணும், இறை தேடும், அடகாக்கும், இனவர்த்தி பண்ணும். ஸோ இப்படி ஒரு சிறப்பு உரிய அது மாதிரி ஆணாக ஒரு கோழின்னா கோழி, ஆண் கோழின்னா சேவல், பெண் கோழி அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் அதுக்கு தனித்தனியாக இருக்குது. ஆனால் அப்போ வந்து பிராய்லர் கோழி எடுத்துக்கோங்களேன், அது இறை தேடாது, அடகாக்காது, இனவர்த்தி பண்ணாது, அதை ஆணா பெண்ணான்னு தெரியாது, இயற்கைக்கு எதிரான படைப்பாக இருக்குது, இறைவனுக்கு எதிரான படைப்பாக இருக்குது. ஆனால் நாம் என்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம், இதைத்தான் கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தந்தூரி சிக்கன் சொல்லும்போது அதிகமான வண்ணங்கள் சேர்க்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட அந்த உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த உணவு எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம பார்ப்பதில்லை. அந்த உணவு உடம்புக்கு கெடுதியான் என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த உணவுகள் அனைத்துமே உடலுக்கு கெடுதி தான். இன்றைக்கி 10 வயசில் 8 வயசில் வயசுக்கு வராங்க, காரணம் தெரியல. ஏன் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்த ஹார்மோன் வந்து உடம்புல உற்பத்தி ஆகுது, சீக்கிரமாக உற்பத்தி ஆகிடுது, ஆனால் சீக்கிரமாக வந்து ஹார்மோன் வந்து வளர்ச்சி குறைந்து விடுகிறது. ஒரு 15 வயசு பொண்ணு 8 வயசில் ஒரு வயசுக்கு வராங்க, அந்த பெண் என்கிட்ட வராங்க, 15 வயசு பொண்ணு 25 வயசு தோற்றத்தில் அவ்வளோ வேகமான வளர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வளருமானு கேட்டிங்கன்னா வளராது. அதுதான் ஆபத்து. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம், குழந்தையின்மைன்னு சொல்கிறோம், நிறைய பிரச்சனைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டோம்னா தெரியல. ஸோ இதுதான் காரணங்கள். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைதா புரோட்டா. இன்றைக்கி யார் தான் புரோட்டா உலகமே பிரியர்களாக இருக்காங்க. இக்காரணம் என்ன, நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க புரோட்டா எதிர் அப்படின்னு நினைக்கிறோம். புரோட்டாஸ் ரைட்டு தான். சரி, ஒரு மாவு எந்த தன்மையில் இருக்க, ஒரு கோதுமையிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மைதா மாவு எப்படி வெண்மை நிறமாக மாற்றப்படுகிறது, எப்படி அது வந்து மென்மையாக்கப்படுது, மிருதுவாக்கப்படுகிறது, ரப்பர் மாதிரி இழுக்கப்படுகிறது அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த வெண்மைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பென்சாயில் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மிருதுத்தன்மைக்காக எலாஸ்டிக் தன்மைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அலாசன் என்ற ஒரு ரசாயனத்தை சேர்க்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மைதா சாப்பிடாதீங்க, புரோட்டா சாப்பிடாதீங்க நாங்கள் சொல்லலை. இப்போ நீங்கள் வீட் புரோட்டா சாப்பிட்றீங்களா, கோதுமையை அரைச்சி சாப்பிடுங்க. அது என்ன நிறத்தில் இருக்குது, பழுப்பு நிறங்களில் இருக்குது. சரி, அதே போல் வந்து நீங்கள் கோதுமை ரவையை அரைச்சி அதில் நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து அந்த மாவில் ரவை என்ற மாவில் அரைங்க, அதில் எந்த விதமான கெமிக்கல் கிடையாது. மறைமுகமாக நாம் சாப்பிட்ற உணவுலேயே மறைமுகமாக இவ்வளோ ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு நம் உடலுக்கு செலுத்தும் போது அது நோய்கள் வருமா வராதா? பொதுவாக நோய்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணங்களே உணவு தானே. அப்போ அந்த உணவையே நமக்கு சாப்பிட தெரியல அப்படின்னா அந்த உணவு மூலம் எப்படி நம்ம நோயை தடுக்கிற வழியை தேடுவோன்னு தேட முடியாது. எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த உணவுகள் தான் கெடுதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த உணவு கெடுதின்னு தெரிஞ்சால் கூட அந்த உணவை விட்டு விலகிறதுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன்னால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கோழியை வாங்குறாங்க.
ஏன் கோழி தான் போடணுமா, இப்போ மட்டன் மட்டன் போட முடியல, சரி பீஃபு போடலாம்ல. பீஃப் ஒரு அற்புதமான ஒரு உணவு, புரதச்சத்து உள்ள உணவு. 95% அதிக அறிஞர்கள் நாணம் உள்ளவர்கள் எதை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக உருவானவங்க எல்லாருமே வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டவங்க தான். ஸோ புரதச்சத்து வந்து தேவை, மூளைக்கு தேவை. ஸோ அந்த புரதத்தை வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றது. ஸோ மாமிசம் சாப்பிடக்கூடிய சாப்பிடாதவங்க வந்து அதுக்கு இயற்கையில் வந்து சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இயற்கையில் நமக்கு நிரம்ப கிடைத்திருக்கின்ற போது நாம் ஏன் மருந்து மாத்திரை வாழ்க்கையை தொலைத்து கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரையோடு நாம் ஏன் வாழணும்? சாப்பிட்ற உணவுகளையும் ஆரோக்கியம் இல்லை, மருந்தும் ஆரோக்கியம் இல்லை, ஆனால் ஆரோக்கியத்துக்காக மட்டும் போராடிக்கிட்டு இருக்குமே. அப்போ ஆரோக்கியத்துக்காக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான முதல்ல உணவை சாப்பிட பழக்கப்படுத்தணும். இந்த உணவு பழக்கங்களை நம்ம எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது தான் ஆரோக்கியத்துக்கான வழி ஏற்படும். பார்த்தீங்கன்னா செயற்கை சுவையூட்டிகள், இன்றைக்கி அஜினோமோட்டோ இல்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டே கிடையாது. இந்த அஜினோமோட்டோ கலந்துட்டாவே உணவில் அதிக சுவைகள் இருக்கும். இப்போ நம்ம அதிக சுவைக்காக விரும்புகிறோம். இந்த நாக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சுவைகள் தான் முதன்மையான உயிர் சக்தியாக உடல் எடுத்துக்கொள்கிறது. முதன்மையான உயிர் சக்தி என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவில் இருக்குது. ஆனால் செயற்கை உணவில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை சுய ஊட்டிகள் அனைத்துமே உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. அது உடலை தோற்றுவிக்கக்கூடிய நோய்களாக மாறுகிறது என்பதை பற்றி நாம் அதை பற்றி நமக்கு இல்லை. இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு லேஸாக இருக்கட்டும், குறுக்கரேவாக இருக்கட்டும், ஒரு பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட, நீங்கள் எந்த கார்பரேட் ஃபுட்டு அடைக்கப்பட்டாலும் ஸோ அஜினோமோட்டோடைய சுவைகள், அதனால தான் அதிக சுவைகள் கலக்கப்பட்டிருக்கு. சுவைகளுக்காக தான் நம்ம உணவு எடுத்துக்கிறோமே தவிர பசிகளுக்காக நம்ம உணவை எடுத்துக்கொள்வதில்லை. அதனால தான் நம்ம வந்து அளவு அறிந்து குறிப்பறிந்து பசியறிந்து சாப்பிடணுன்னு ஒரு வரமுறை இருக்குது. இதெல்லாம் இருந்தது சென்ற தலைமுறையிட்ட. இப்போ இருக்கிற தலைமுறையிட்ட எந்த உணவில் சுவை அதிகம் இருக்கோ அந்த உணவை அதிக விருப்பப்படுறதுனால தான் எல்லா நோய்களுக்கு காரணம். நிராகரிக்கக்கூடிய அந்த செயற்கை சுவையீட்டில் அனைத்தும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களாக மாறுகிறது. பாருங்கள் எப்படி மருத்துவ அரசியல் ஒரு வியாபார பொருள் மூலம் நமக்கு எப்படி நோய்கள் வர்றதுக்கான வழி, நம்ம அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம தவறு செய்கின்றோம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நம்ம அதிகமாக சுவை ஊட்டிகள் தான் வாங்கித்தரோம். பிறந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், பால் டப்பாலேருந்து ஆரம்பித்து நம்ம பேஸ்ட்டு யூஸ் பண்ணுற சுவைகள் வரைக்கும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்றைய வரைக்கும் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிகமாக என்ன உணவு சாப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு எதிராக இருக்கும். ஐயோ என் பிள்ளைக்கு இந்த நோய் வந்துருச்சு, 17 வயசில் 7 கேன்சர்ன்றான் ஒரு குழந்தைக்கு, என்ன பண்ணுவீங்க? 10 வயசில் கிட்னி ஃபெயிலியர், 11 வயசில் சுகர்ன்றாங்க, 12 வயசில் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சுன்றாங்க. இப்படியே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த உணவே ஆரோக்கியம் இல்லாத போது ஆரோக்கியத்துக்கான வழியை லட்சங்களை இழக்கிறோம். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விற்று கூட நம்மளால் நம்ம குழந்தையை பாதுகாக்க முடியல. அப்போ எவ்வளோ எதையுமே செய்ய வேணும், நல்ல உணவுக்கு செலவு பண்ணுங்களேன். நீங்கள் ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், ஏன் இவ்வளோ செலவு, ஏன் இவ்வளோ மன உளைச்சல், எதுக்கு இத்தனை கஷ்டங்கள், ஏன் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் மாத்திரைகள் என்பதை பற்றி நாம் இன்ன வரைக்குமே சிந்திக்கலை. அந்த குழந்தைகளை, அத்தனை குழந்தைகளுமே நம்ம நோயாளியாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணங்கள் செயற்கை சுவையூட்டிகள், வண்ணங்கள் உள்ள உணவுகள், இயற்கைக்கு எதிராக உணவுகள். அதே போல சிறப்பாக இன்னும் பாருங்கள், ஒரு சாதாரண கருப்பு திராட்சையில் விதை இருக்கும், அது கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஆனால் அது இயற்கை. ஆனால் முழுக்க முழுக்க ஒரே மாதிரி சுவை உள்ள ஒரு பச்சை திராட்சை இருக்கும், அது விதை இருக்காது. சரி, விதை இல்லை, நம்ம இப்படியாவது சிந்திக்கலாம், சாப்பிடலாமா சாப்பிட வேணாமான்றது அடுத்த யோசனை. முதல்ல அந்த விதை இல்லாத ஒரு பழங்களை சாப்பிட்றமே அந்த விதைக்கு எங்கே போவோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னுமே சிந்திக்கலை. அப்போ விதையே இல்லாத ஒரு பழத்தை சாப்பிட்டேன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும்ல, ஒரு படைப்பாளன் இருக்கான், அது படைக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மூலப்பொருள் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ மரங்கள் வந்து நாம் விதைச்ச மரங்கள் இல்லை, மைனாவோ காகமோ அது எச்சில் வீழ்கி அது சாப்பிட்டு பிறகு அது விழப்பட்ட அந்த மலத்தின் வழியாக வெளியேறக்கூடிய அந்த விதைகள் தான் இன்றைக்கி இத்தனை இடத்துலையும் மரங்கள் காட்சியளிக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய, அப்போ ஒரு அது சாப்பிடக்கூடிய பழங்களில் விதையே இல்லை இப்படிலாம் இருக்குன்னா நாளை இயற்கை எப்படி நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா இல்லை, எல்லாமே செயற்கை வழியாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்.
அப்போ ஒரு மரங்கள் கூட இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு செடி வைக்கணும்னா நமக்கு ஒரு விதை வேணுமே. அப்போ விதை இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டா அந்த விதைக்கு நம்ம எங்கே தேடுவோம் அப்படின்றது யோசித்தோம்னா இல்லை, அந்த விதை பொருளை எப்படி உருவாக்குறாங்க என்பதை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. நமக்கு சுவையாக இருக்கே அப்படின்னு நம்ம சாப்பிட்றமே தவிர அது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றது யாருமே யோசிக்கலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த உணவை பற்றி நமக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தானே சிந்திக்கவே முடியும். அதை பற்றி தான் நம்ம யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி எப்படி வருதுன்னு பற்றி நம்ம ஆராயவும் இல்லை இல்லை. ஸோ தயவு செஞ்சு நம் மனிதன் என்பது ஒரு அத்தை ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் சிந்திப்பது தான். உலகத்திலேயே பிறப்பிலேயே சிறந்த படைப்பு அப்படின்னா மனிதன் தான். அப்போ அவனுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்னா அவன் சிந்திக்கிற தகுதி இருக்குது. அந்த சிந்திக்கிற தகுதியை நம்ம இழந்துட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம எப்படி பேச முடியும்? அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அங்கம். சிந்தித்து வாழ்க்கிறது மட்டுமல்ல நம்மளுடைய வரும் சந்ததிகளை ஆரோக்கியமான வழியை ஏற்படுத்துவது தான் நம்மளுடைய வழி. இன்றைக்கி நிறைய பணம் காசுகளை சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்லுன்னு சொன்னாங்க. நோய் இல்லாமல் இருந்தாவே அவன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நோய் வந்த பிறகு பணமும் செலவாகும், ஆனால் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எதுலேயுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டுருக்கு. இயலாமை, நம்மளால் முடியலை, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம நிறையா எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே மருத்துவத்துக்கான செலவு தான் மனிதனுக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு அதிகமான செலவுகளுக்கு காரணம் நல்ல உணவை சாப்பிடாதான். நல்ல உணவுகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கணும். ஒரு ஒரு எண்ணெய் பொருள் எடுத்துக்கோங்களேன். ஒரு கடல் எண்ணெய் இன்றைக்கி 180 ரூபாலேருந்து 190 ரூபா ஒரு லிட்ரு. ரீஃபண்ட் ஆயில் 160 ரூபாயோ வச்சுக்கோ, 30 ரூபா 40 ரூபாலாம் வித்தியாசம் இன்றைக்கி. அதுவும் நம்ம கடல் எண்ணெய் ஏறினனால இதுவும் ஏறிடுச்சு. பட் கடல் எண்ணெயை நீங்கள் எல்லா இடத்துலையுமே வேர்க்கல்லையே பார்ப்பீங்க. விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே வேர்க்கல்லையை வந்து பார்க்காத இடமே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கண்ணில் பட்டுரும். எங்கேயாவது வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் ஒரு ட்ரெயினில் போனாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, வேர்க்கல்லை வறுத்த வேர்க்கல்லை எல்லாம் இல்லை அவுச்ச வேர்க்கல்லாம் இருக்கும். இல்லை ஒரு கடைக்கு போனாலும் ஒரு கடலை மிட்டாயை பார்க்கலாம். ஆனால் ரீஃபண்ட் சொல்லக்கூடிய சூரியகாந்தி விதையை நீங்கள் எத்தனை பேர் கண்ணில் பார்த்தீங்க விதைக்கிறத? அந்த விதையை எத்தனை பேர் கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமானா இல்லை. அப்போ இவ்வளோ பேருக்கு இந்த எண்ணெய் எங்கேருந்து கிடைக்குது, இது எப்படி உண்மையான எண்ணெயா அப்படின்னு அதுவும் அதை பற்றியும் நமக்கு ஆய்வு தெரியாது. நமக்கு சாப்பிட்றோம் அவ்வளோதான், அது எப்படி இருக்காது, நன்மதியாக தீமையாக அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. ஒரு எண்ணெயிலே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, அப்போ இதை தான் சொன்னேன், சென்ற தலைமுறை ஏன் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சரியாக இருந்தது, அவங்களுடைய உணவு சரியாக இருந்தது, அந்த உணவே ஆரோக்கியமாக இருந்தது. அதனால் அவங்க வந்து கேன்சரை பற்றியும் கவலைப்படலை. இன்றைக்கி 10 குழந்தைய பெத்தெடுத்தவர்களுக்கு இன்றைக்கி 1 குழந்தை இல்லையே, அதை பற்றி கூட அவங்க வந்து அன்றைக்கி யோசிச்சிருப்பாங்களே. வீட்டில் அத்தனை பேரும் வீட்டில் தான் பெற்றெடுத்தார்கள். எந்த ஆயனோ கால்சியமோ விட்டமினோ மினரலோ இன்றைக்கி இருக்கிற உணவு விஷயத்தை கூட அன்றைக்கி இருந்ததில்லை. இருக்கிற உணவை வச்சு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ட கொஞ்சமாக உணவாக இருந்தாலும் அது ஆரோக்கியத்துக்கான உணவாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. அதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்லணும்னு சொன்னோன்னா சென்ற தலைமுறைக்கு இது இந்த பழமொழி பொருந்தும், இன்றைய தலைமுறைக்கு இது பொருந்தவே பொருந்தாது. அப்போ ஒரு எந்த ஒரு பொருள் நமக்கு கையில் கிடைக்குதோ அந்த பொருளுடைய தன்மை என்ன, அது ஆரோக்கியமான வழியா அப்படின்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து குழந்தைங்களை அதனுடைய கெடுதலை சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான வழியை காட்ட முடியும். நீங்கள் மருத்துவத்தில் ஆரோக்கியம் தேடுறீங்க, நான் உணவில் ஆரோக்கியத்தை தேடுங்கன்னு சொல்கிறேன். மருத்துவத்தில் நீங்கள் எல்லா மருத்துவத்துக்குமே போகிறீங்க, ஏன் உங்களுக்கு நோய் சரியாகலன்னு யோசிச்சிங்களா? இப்போ நான் எங்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டையே நான் முதல்ல செய்ய வேண்டிய வழியே என்ன தெரியுமா, நோய் வந்த வழியை தடுக்கிறது குணப்படுத்துகிறவன் தான் மருத்துவேன். அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களை முதல்ல ஆராயுவேன். இது இதெல்லாம் உங்களுடைய கெடுதிங்க, இதெல்லாம் மாற்றிக்கிங்க. முதல்ல எதை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும். இன்றைக்கி நிறைய பேர் உணவு எடுத்துக்குவீங்க, பழம் சாப்பிடுவீங்க. உணவு சாப்பிட்டோன்னா பழம் சாப்பிட்டா ஜீரண சக்தி கெட்டு போயிடும். ஏன்னா உணவுடைய இயற்கை சமைச்சது எல்லாமே அமிலத்தன்மை. அமிலத்தோடு ஒரு உணவு பழம் இயற்கை சேரும்போது அமிலமாக தான் மாறும். பொதுவாக நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் ஒரு ஃபங்க்ஷனில், உடனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இந்த ஐஸ்கிரீம் தான் நோயே தவிர பிரியாணி நோய் இல்லை. ஒரு காலையில் நல்ல டிஃபன் சாப்பிடுவீங்க, ஒரு டீ சாப்பிடுவீங்க, இதெல்லாமே நோய். நோய் வந்த வழி உணவுடைய விஷயத்தில். ஏன்னா இந்த டீ வந்து பால் தன்மை உள்ளது, அந்த பால் தன்மை உள்ள உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, நோய் அதிகரிக்குது.
அப்போ நோய் அதிகரிக்கிற காரணங்கள் என்ன? நம்மளுடைய உணவு கூட இன்னொரு உணவு சேரும்போது அந்த உணவுப் பொருள் கெட்ட பொருளாக மாறும்போது அந்த ஜீரணத்தில் தடை ஏற்படும்போது ஜீரண சக்தியில் மாற்றம் ஏற்படும்போது நமக்கு உணவுடைய சத்துக்களை உடல் பிரித்து எடுத்துக்கொள்ளக்கூடியது தடுமாறும்போது நம்ம எந்த உணவுப் பொருளால் ஏற்பட்டதோ அந்த நோய்கள் காரணமாக அமைந்து விடுகிறது. இதனுடைய அடிப்படையை நம்மெல்லாம் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் ஆரோக்கியமான வழியில் நம்ம மருத்துவம் செய்வதற்கு முடியாது. ஆரோக்கியமான வழி, நீங்கள் சாப்பிட்ற உணவை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மருத்துவத்தை இயற்கை வழியில், இப்போ நம்ம அக்குபஞ்சர் மருத்துவர், உடல் அப்படின்றது ஒரு அற்புதமான இயற்கை சக்தி, பிரபஞ்ச பேராற்றலில் உடல் படைக்கப்பட்டு அதே பிரபஞ்ச பேராற்றலில் தான் உடல் இயங்கிறது. அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய இயக்க சக்தியை தான் நாடியை பார்த்து ஐந்து மூலகம், எந்த மூலகத்தில் நாடி குறைவாக இருக்கோ அந்த மூலகத்துடைய இயக்க சக்தியை தூண்டி சிகிச்சை அளிப்பது தாங்க அக்குபஞ்சர். இவ்வளோக்குரிய சிறப்புக்குரிய மருத்துவம். நம்ம என்ன நினைக்கிறோம், மருந்து சாப்பிடுவது எளிமைன்னு நினைக்கிறோம். மருந்தே இல்லாத தானங்க எளிமை, மருந்து சாப்பிடுவது தான் கடினம். ஆனால் மருந்து இல்லாமல் ஒரு நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக திரும்ப முடியும்னு உங்களை கேள்வி கேட்டு பாருங்களேன், முடியாது. ஆனால் மருந்தே இல்லாமல் நான் ரெண்டு வருஷமாக மருந்தே சாப்பிடாமல் நான் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கேன்னு சிறப்பானவருங்க. இது சிறப்புக்குரிய ஒரு மருத்துவம். ஏன்னா ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, உடலே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய வழியை வந்து இயற்கையில் கொடுக்கப்பட்ட அந்த இயற்கையான ஆற்றலை தூண்டி சிகிச்சை அளிப்பது தான் அக்குபஞ்சர். அப்போ நான் பத்து வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன்னு பெருமை கிடையாது, பத்து வருஷமாக மருந்தே இல்லாமல் சொல்கிறீங்க பாருங்கள், அவங்க தான் பெருமையானவர்கள். அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடல் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு விஷயத்தை பாதுகாத்து அதற்கு வழி நடத்தி செல்லக்கூடியவங்க தான் உண்மையிலே பெருமைப்படக்கூடியவங்க. ஸோ அந்த வழியை தேடுங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, உங்களை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக மாற்றுங்கள், ஆரோக்கியமான வழியை கற்றுக் கொடுங்கள். இதுதான் இன்றைக்கி தேவையான ஒரு மருத்துவத்துக்கான அடிப்படை விஷயங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.